ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வினாய் ஜெயஸ்ரீ. உங்கள் அனைவருக்கும் விடுமுறை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று எபிசோட் பார்த்தீங்க, சனிக்கிழமை பிக்பாஸில் ரித்விகா வந்து சேவ் பண்ணப்பட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர்த்துக்கு நான் முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், யார் எலிமினேஷன் ஆகுறது அது இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி யார் எலிமினேஷன் ஆகுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, 100% இந்த தடவை எலிமினேட் ஆக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் என் கனிப்பாடு மகத்தில்னா ரியாஸ் இவங்க ரெண்டு பேர்த்துல தான்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா உறுதி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எலிமினேஷன் யார் ஆக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா. சரி, நான் பிக்பாஸ் மாதிரி ரொம்ப இழுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யார் எலிமினேட் ஆக போகிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க யார் எலிமினேட் ஆக போகிறதுன்ட்டு. ஓட்டுகளை அறிவிப்பின்படி நல்ல ஓட்டிங் அதை இதெல்லாம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ யார் எலிமினேட் ஆக போகிறதுன்னா ரியாஸ் காந்த் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ரியாஸ் காந்த் எலிமினேட் ஆக போகிறது. ஏன்னா ரியாஸ் காந்த் எலிமினேட் ஆக போகிறது வந்து முன்னையே அவங்க அப்பா அக்கா அம்மாவுக்கு சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் அவங்க வந்து பிக்பாஸ் ஸ்டேஜ்லேயே வந்தாச்சு. அதில் ஒன்று சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. இப்போ என்ன விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரியாஸ் கானோட அம்மா வந்து வைல்டு கார்டு ரவுண்டில் என்னை என்ட்ரி பண்ணுங்கள், நான் உள்ளே போய் இருக்கிற எல்லாத்தையும் நான் தோற்கடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பகிங்கரமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. அவங்க சொல்கிறத பார்த்து கமலுக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டார், ஷாக் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போன பிரச்சனை பண்ணிங்கிறதோ உங்களை நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே உள்ளே அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலிப்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க யார் இந்த தடவை எலிமினேட் ஆக போகிறதுன்ட்டு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு 100% சொல்கிறப்ப இந்த தடவை எலிமினேட் ஆக போகிறது யாருன்னு பார்த்தா ரியாஸ் காந்த் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் உண்மையாக இருந்தார், யார்கிட்டையும் எந்த சண்டைக்குமே போகாமல் அப்படி இருந்தால் இந்த தடவை பிக் பாஸ் எலிமினேஷன் வந்து தப்பிச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு ஒரே ஒரு தடவை என்னது அவர் வந்து ஓட்டிங் பண்ணி எலிமினேஷனில் செலக்ட் ஆனதுக்கு அந்த ஃபஸ்ட் இதுலேயே அவர் இப்போ அவுட் ஆகிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி எலிமினேட் ஆக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியாஸ் காந்த் தான் ஃப்ரெண்ட்ஸ் எலிமினேட் ஆக போகிறாரு. ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ்.